அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு யூடிவி வழங்க முஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புகழனைத்தும் அல்லாஹோ கே அலம் என்றும் கூட முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் போதித்த பாதுகாப்பு முறைகள் என்பதுதான் இன்றையங்களுடைய தலைப்பு பொருளாக அமைந்திருக்கின்றது சமகாலத்திலே கோவிட் நைன்டீன் மூலமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அன்றாட வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் இந்த பின்னணியிலே இஸ்லாம் கற்றுத்தந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லும் அவர்கள் போதித்த பாதுகாப்பு முறைகள் சம்பந்தமாக பேசுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமைக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோம் அகில இலங்கை ஜமியுத்துள்ளமாவின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரும் அகில இலங்கை ஜமியூத்துல்லமாவின் கல்விக்குழு செயலாளருமான அஷேக் எஸ் எல் நோஃபர் ஹஃபூரி அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி வரவேற்றுக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ஷேக் அவர்களே வலைக்கம் அலாம் வரமத்துள்ளா வரகாதா காலத்துக்கு தேவையான ஒரு மிக்க தலைப்பு இஸ்லாம் சுத்தம் பற்றி விரிவாக பேசி இருக்கின்றது சுத்தம் ஈமானின் பாதி என்பதுதான் அடிப்படை எனவே நாங்கள் நிகழ்ச்சியை இப்படி ஆரம்பிப்போம் இஸ்லாம் போதித்த சுத்தம் சம்பந்தமாக நேர்களுக்கு நாங்கள் விரிவாக விளக்குவோம் இன்ஷா உண்மையில் ஜசாக் முல்லாஹைர் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து இந்த தொலைக்காட்சி செய்வதையிட்டு முஸ்லீம் சமூகம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஜசாக் ஹைர் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இஸ்லாம் எத்தனையோ பரந்த விரிந்த கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அந்த வகையில் சுத்தத்துக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது இன்று கொரோனா வைரஸ் அல்லது கோவிட் நைன்டீன் என்ற இந்த விடயம் உலகத்தையே உலுக்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அதுக்கு பாதுகாப்பு பெற வேண்டுமென்றால் எல்லா பகுதியை சார்ந்தவர்களும் சுத்தத்தை வலியுறுத்துவதை பார்க்கின்றோம் எனவே அந்த வகையில் இஸ்லாம் இன்னல்லாக யுஹிப்பு தௌவா பீன ப யுஹிபுல் முத்ததாகரீன் அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பு கேட்கின்றவர்களையும் சுத்தம் செய்கின்றவர்களையும் சுத்தத்தோடு இருக்கின்றவர்களையும் அல்லாஹுத்தாலா தாலா நேசிக்கின்றோம் இது முக்கியமான ஒரு குருவான் வசனமாகும் இஸ்லாத்தின் எல்லா அம்சங்களை எடுத்துக்கொண்டாலும் சுத்தம் முதன்மை வைப்பதை பார்க்கின்றோம் பள்ளிகளுக்குச் செல்வதென்றால் அவர்கள் ஒது செய்து கால்கை முகமெல்லாம் களிவிட்டு செல்ல வேண்டும் நாங்கள் வணக்க வழிபாடுகளில் இருப்பதாக இருந்தால் குளிப்பு கடமையானவர்கள் குளித்துவிட்டு தான் அதை செய்ய வேண்டும் அவ்வாறே பெண்கள் மாதத்தில் அசுத்தமான காலம் இருக்கும்பொழுது அது முடிந்ததும் குளித்துவிட்டு தான் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை செய்ய வேண்டும் எனவே இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் இஸ்லாம் சுத்தத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது சூழல் சுத்தம் குடும்ப சுத்தம் உடல் சுத்தம் இவ்வாறு ஒவ்வொரு பகுதியை பற்றியும் தனித்தனியாக பேசியிருப்பதை பார்க்கின்றோம் அது மாத்திரமன்றி நாங்கள் ஒது செய்துவிட்டு அதாவது தொழுகைக்கு தயாராகும் அந்த உதவு என்ற அந்த கடமையை செய்துவிட்டு நபி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துவாவையும் மோதினார்கள் அல்லாஹ் மஜ் அல் நீ மின்னத்தவாபீன் வஜ் அல் நீ மின் அல் வஜ் அல் நீ நிபாதிக்க யா அல்லா என்னை உன் உன்னிடமிருந்து தௌபா பாவ மன்னிப்பு பெற்றவனாக நீ என்னை ஆக்கிவிடுவாயா அல்லாஹ் மஜ் அல் நீ தவ்வாபின் வஜ் அல் நீ அல் என்னை சுத்தமான சுத்தமான நல்லவர்களோடு என்னை நீ ஆக்கி விடுவாயாக சுத்தம் செய்கின்றவர் நிலையிலே என்னை நீ ஆக்கி விடுவாயாக நான் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் விரும்புகின்றேன் அதற்கு ரஹமானே உனது அருளேத்தா அதை போன்று சுத்தமாக இருக்கும் உடல் சுத்தம் உளச்சுத்தம் தூய்மையான எண்ணங்களோடு இருக்கும் நல்ல கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக என்று தூதர் சல்லல்லா அல்ல அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை ஒருவர் இவ்வாறு பிரார்த்தனை புரிகின்றார் என்றால் ஐந்து முறை ஒவ்வொரு ஒருவர் இவ்வாறு சுத்தம் செய்கின்றார் என்றால் ஒரு நாளைக்கு ஐந்து முறை முகம் கால் கை போன்ற அனைத்தும் சுத்தம் செய்யப்படுகிறது உண்மையில் உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே சுத்தத்துக்கு ஐந்து முறை ஒரு ஒரு ஒவ்வொருவர் சிலர்கள் காலையிலே ஒரு முறை முகத்தை கழுவினால் மாலையிலே தூங்கச் செல்லும் பொழுதுதான் கழுவக்கூடிய நிலை இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்திலே ஐந்து முறை கண்டிப்பாக அந்த கடமையை செய்கின்றவர்கள் இந்த சுத்தத்தை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது முகம் கால் கை போன்றவற்றை கழுகின்றோம் இப்பொழுது இந்த நவீன காலத்தில் வந்திருக்கும் இந்த நோயின் காரணமாக எந்த ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டுமென்றாலும் கையை முதலாவது சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கடமையாக்குகின்றார்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் புனிதமான இஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது மச்சிதாக இருக்கலாம் வீட்டிலே தொழுகையை நடத்தலாம் அல்லது ஏனைய தனி நாங்கள் வேலை செய்யும் தொழில் செய்யும் இடத்திலே இவ்வாறானவற்றை ஈடுபட்டு கொள்ளலாம் அந்த அனைத்து முறையிலும் ஒரு அல்ல ஒரு நாளைக்கு ஐந்து முறை சுத்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய மார்க்கத்திலே நாங்கள் இவ்வாறான நிலையை இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இப்போது நாங்கள் அங்காடிகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி வங்கிகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி எங்கு செல்வதாக இருந்தாலும் முதலிலே கைகளை கழுவிவிட்டு வாருங்கள் என்று அரசாங்கம் கட்டளையிட்டிருக்கின்றது அதே போன்று அவ்வந்த நிறுவனங்களுடைய முகாமையாளர்கள் அவர்களுடைய நிர்வாகம் கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சுத்தமாக இருங்கள் உதுவு செய்து கொள்ளுங்கள் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதே போன்று ஷேக் அவர்கள் இந்த உதவை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அதாவது ஐவேலி தொழுகைக்காக வேண்டி மாத்திரம் அல்லாமல் சதாவும் முழுவோடு இருந்திருக்கிறார்கள் என்று பல நபித்தோழர்களை பற்றி நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அல்லவா முழுவோடு சதாவும் இருப்பதனுடைய சிறப்பை பற்றியும் ஊரிறி விடயங்களை உண்மையிலே வது என்பது ஒரு முக்கியமான ஒரு கடமை இஸ்லாத்தில் எல்லா இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்யும் பொழுதும் அதிகமாக தொழுகை போன்றவற்றுக்கு இந்த வது தேவை அந்த வலுவோடு இருக்கின்ற இருப்பது என்பது உண்மையிலே நாங்கள் பேணுதலாக இருக்கிறோம் எப்பொழுதுமே நாங்கள் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாவுக்கு சுக்கூர் செய்வதற்கு நன்றி செலுத்துவதற்கு சுதூர் செய்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதுக்கு முக்கியமான ஒன்று ரெண்டாவது வதுவோடு இருக்கும் பொழுது அவருடைய எப்பொழுதும் காய் கை முகம் போன்றவை அதாவது அடிக்கடி வெளியே தெரிவிடக்கூடிய உறுப்புக்கள் கழுவப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது அங்கு தூசிகள் அல்லது தொற்று நோய்கள் ஏழையவைகள் அவர்களை வந்து அடையாமல் இருப்பதற்கும் அது பாதுகாக்கிறது என்று நான் கருதுகின்றேன் நிச்சயமாக இப்படி நாங்கள் சதாவும் உலுவோடு இருப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதை ஒரு மிக முக்கியமான இபாதத்தாக நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே நாங்கள் அடிக்கடி உழுவு செய்யக்கூடியவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அதேபோன்று ஷேக் அவர்களே இஸ்லாம் வெறுமனே சுத்தத்தை பற்றி பேசுவதோடு நின்றுவிடவில்லை சுத்தத்திற்கான பல வழிமுறைகளையும் கற்றுத்தந்திருக்கின்றன அந்த சுத்தத்திற்கான வழிமுறைகளை பற்றியும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் உண்மையிலே சுத்தம் இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு கடமை அந்த கடமைக்கான வழிமுறைகள் ஏராளம் இருப்பதை பார்க்கிறோம் ஒன்று ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை அவர் தொழுகைக்காக சுத்தம் செய்து கொள்கின்றார் அடுத்தபடியம் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒரு மச்சுதிலே ஒன்று சேர்கின்றது எனவே அங்கு நபி சல்லாஹல்லாம் அவர்கள் குளித்துவிட்டு வருவது விரும்பத்தக்கது என்றார் அங்கு ஒது மாத்திரமல்ல மச்சிதுக்கு வரும்பொழுது குளித்துவிட்டு நீங்கள் வாருங்கள் அங்கு வரும்பொழுது சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு வாருங்கள் அங்கு வரும்பொழுது நீங்கள் வாசனை அத்தர் போன்ற வாசனை பொருட்களை நீங்கள் பூசிக்கொண்டு வாருங்கள் எவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கும் இடத்துக்கு வருவதற்கு நபிசல்லா உலகசல்லாமர்கள் போட்ட நிபந்தனைகளும் அறிவுறுத்தல்களும் எவ்வளவு விசேடம் என்பதை பாருங்கள் அது மாத்திரமன்றி மச்சிதுக்கு வரும்பொழுது நீங்கள் அதிகமாக தூதர சல்லல்லா வலேசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெண்ணிறையான ஆடைகளை நீங்கள் அணிந்து வாருங்கள் என்றார்கள் ஏனென்றால் ஏனையவைகளில் ஊத்தைகள் அல்லது தூசிகள் படர்ந்திருந்தாலும் சில வேளை அது தெரியாமல் இருக்கலாம் எனவே வெள்ளிக்கிழமையை குளிப்பதும் வெள்ளிக்கிழமை நல்ல ஆடைகளை அணிந்து வருவதும் வெள்ளிக்கிழமை மனம் பூசிக்கொண்டு வருவதும் சிறந்தது அவ்வாறுதான் நாங்கள் ஒரு முறை ஒன்று சேரக்கூடிய பெருநாள் தினம் அந்த பெருநாள் தினத்திலே ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அனைவரும் ஒரு மைதானத்துக்கு வருமாறு கூறினார் ஏன் மைதானத்துக்கு வர வேண்டும் முழு ஊர் மக்களும் ஒரே இடத்திலே ஒன்று சேர்ந்து அன்று அவர்களுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்வது ஒருவருக்கொருவர் தக்கப்பலல்லாக மின்னாவின் எங்களுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்து நல்லறங்களை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வானாக என்று பரஸ்பரம் நாங்கள் துவா செய்து கொள்கிறோம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றோம் எனவே தூதர் சல்லல்லாஹு வலிக் வசல்லம் அவர்கள் இதற்கான சுத்தத்தை வலியுறுத்திய முறையிலே அந்த சுத்தத்தை பேணி இருப்பதற்கான கடமைகளை பொறுப்புக்களை அறிமுகப்படுத்தினார்கள் அல்லாவின் கட்டளையின் அடிப்படையில் அவ்வாறே ஒரு முறை நாங்கள் செல்லக்கூடிய ஹஜ்ஜில் கூட அங்கும் எத்தனையோ சுத்தங்கள் பேணப்படுவதை பார்க்கிறோம் இந்த சுத்தத்தில் சகோதர அது ரஹ்மான் அவர்களை வெறுமனே தண்ணீரால் செய்யும் சுத்தம் மாத்திரம் அல்ல நபி சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நாம் பற்றி கூறினார்கள் மறைவான இடத்திலே உள்ள முடிகளை அகற்றுவதை பற்றி கூறியிருக்கின்றார்கள் அது மாத்திரமன்றி நாங்கள் சுத்தம் செய்யும் பொழுது உதாரணமாக சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யும் பொழுது அந்த முன்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை வெட்டுவது கூட இசலாத்தலை சொன்ன காரணம் என்ன அது முக்கியமாக அங்கு அசுத்தங்கள் சிறுநீர்கள் தங்கி இருந்து எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் தீங்கு விளைவிக்கும் இன்று நவீன மருத்துவம் கூட அவ்வாறான சுத்தங்கள் அல்லது அந்த அந்த நாங்கள் செல்லக்கூடிய அந்த ஹத்னா என்ற விடயம் அந்த விடயம் செய்வதன் மூலம் அதிகமானவர்களுக்கு அந்த பகுதியிலே வரக்கூடிய கன்சர் போன்ற நோய்கள் இருந்து அது பாதுகாக்கப்படுகிறது என்று நவீன மருத்துவம் கூறியிருப்பதை பார்க்கிறோம் எனவே அன்றைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் இதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் ஆனால் நபிகராலின் வருகைக்கு சுமார் நாலாயிரம் அல்லது மூவாயிரம் வருடங்களுக்கு முன் வந்த இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள்தான் முதலாவது ஹஸனாவை செய்ததாகவும் வரலாற்றை பதியப்பட்டிருக்கிறோம் எனவே இவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் பெண்களுடைய அவர்களுடைய மாதாந்த அசுத்தமான காலம் இது வளமை எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு விடயம் அவர்கள் பிள்ளை பேருக்கு தகுதியானவர்கள் அல்லது அந்த அடையாளம் உள்ளவர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த இது இருக்கிறது எனவே அந்த காலத்தில் கூட அவர்கள் அசுத்தமாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் உடம்பை பொறுத்தவரையில் அவர்கள் அசதியாக இருப்பார்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கு தொழுகை இல்லை கடமை இல்லை இல்லை அந்த காலத்தில் அவர்கள் நோன்பு பிடிக்க தேவையில்லை ஆனால் அது முடிந்ததும் உடனடியாக சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு விட்டு ஒது செய்துவிட்டு அவர்கள் அவர்களுடைய வணக்கங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் எனவே அன்றாட தனிப்பட்ட விடயங்களுக்கு கூட இஸ்லாம் அவர்களுக்குரிய சுத்தமான வழிமுறைகளை வழிகாட்டி இருப்பதன் மூலம் எப்பொழுதும் ஒரு முஸ்லீம் எந்த சந்தர்ப்பத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தத்தோடு வெளியே செய்ய வேண்டும் சுத்தத்தோடதானவர்கள் விவாதத்துகளை புரிய வேண்டும் நோன்பு போன்ற கடமைகளையும் சுத்தமான காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியதன் மூலம் இஸ்லாம் சுத்தத்தை சொல்வது மாத்திரமல்ல அதற்கான காரண காரியங்களையும் தெளிவுபடுத்தியிருப்பதை பார்க்கணும் நிச்சயமா இன்னும் ஒரு விடயத்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அது இந்த பூண்டு போன்ற விடயங்களை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வர வேண்டாம் என்றும் இஸ்லாம் பணித்திருக்கின்றது அல்லவா பூண்டு போன்றவற்றையே சாப்பிட்டு விட்டு வர வேண்டாம் என்று சொன்னால் வியர்வையோடு அசுத்தமாக வருவதை பற்றியும் நீங்கள் குறிப்பிடுங்கள் ஏனென்றால் சமகாலத்திலே நாங்கள் பள்ளி வாயில்களை இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் உண்மையில் முக்கியமாக நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள் ஜஜாக்குமுல்லாகை தூதர சல்லல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் நம் மக்கள் நடமாடும் இடங்களுக்கு வரும் பொழுது முதலாவது சொன்ன விடியம் என்னவென்றால் அத்தர் பூச்சி கொண்டு வாருங்கள் அத்தர் பூச்சி கொண்டு வாருங்கள் ரெண்டாவது பூண்டு இன்னமுண்டு வருது கர்ராஸ் அதாவது வெங்காய கீரை அல்லது லீக்ஸ் போன்ற கீரைகள் அதனுடைய அந்த வாச வாசனைகள் அடிக்கலாம் எனவே அந்த நேரத்தில் யாராவது இவற்றை சாப்பிட்டு இருந்தால் வெங்காயம் வெள்ளப்பூடு அதை சார்ந்த கீரை வகைகள் அதை சாப்பிட்டு விட்டு யாரும் வாயை கழுவாமல் எங்களுடைய மச்சிதுக்கு வர வேண்டாம் என்றார்கள் காரணம் மலக்குகள் அதன் மூலம் சங்கடம் அடைகிறார்கள் நல்லவர்கள் வானவர்கள் அதைப் போன்று பக்கத்தில் தொழுகையில் இருக்கின்றவர்கள் சங்கடம் அடைவார்கள் எனவேதான் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு நீங்கள் சுத்தம் செய்து கொண்டு வாருங்கள் அது மாத்திரமல்ல வளமையாக எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் காலையிலே எழும்பியவுடன் மாத்திரம்தான் பல் துளக்குகிறோம் ஆனால் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து நேர தொழுகைக்கு வரும்பொழுதும் பல் துறுக்கினார்கள் அதனால் தான் இன்னலாக தவ்வாபீன் வ வயஹ்புல் முத்தத்தகரின் தௌபா செய்கின்றவர்களையும் சுத்தம் செய்கின்றவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற விதத்திலே ஐந்து நேர தொழுகைக்கு வரும் பொழுதும் பல் துளக்குவது விரும்பத்தக்கது இந்த பல் துளக்குவதை நான் எனது உம்மத்துக்கு இது கடமையாக்குவேன் என்று விரும்புகிறேன் ஆனால் அவர்களுக்கு கஷ்டமாக இருப்பதனால் கடமையாக்கவில்லை கடமையை போன்ற ஒரு உபரதியான சுண்ணத் என்பதை வலியுறுத்தினார் இணைவென்களே இஸ்லாம் சுத்தத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றது என்பதை சேக அவர்கள் மிக தெளிவான முறையிலே இருந்தார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதுமே சுத்தமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசலம் அவர்கள் காட்டி தந்த பல வழிமுறைகளை குறிப்பிட்டார்கள் அந்த வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்று நடந்தால் நிச்சயமாக சமகாலத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான நோய்கள் இவற்றிலிருந்து நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை விளம்பரடியே வேலைக்கு சென்று வந்து தொடர்ந்து பேசுவோம் விளம்பர தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாஹு அலைஹம் அவர்கள் போதித்த பாதுகாப்பு முறைகள் சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி பல விட சொல்லி தந்தார்கள் நாங்கள் அன்றாட வாழ்க்கையை பொறுத்தவரையிலே உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நாங்கள் சில விடயங்களை செய்வோம் அவற்றின் மூலமாக எம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எமக்கு சூரால் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்படுவார்கள் உதாரணமாக கொட்டாவி வரும் போது நாங்கள் எப்படி விட வேண்டும் தும்மலை நாங்கள் எப்படி தும்ம வேண்டும் அதே போன்ற சிலர்கள் சபையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே உமிழ்வார்கள் அதனை எப்படி செய்ய வேண்டும் அதாவது இவற்றையெல்லாம் இஸ்லாம் விரிவாக பேசி இருக்கின்றது சுத்தத்தின் தலைப்புக்கு கீழால் அவற்றை நாங்கள் பேசுவோம் உண்மையில் நீங்கள் கேட்டதை போன்று ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இஸ்லாத்திலே தூதர் சல்லல்லாஹ் அலி அவர்கள் நாங்கள் நினைக்கிறோம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் பண்பாடுகள் நாகரிகங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று ஆனால் தூதர் சல்லல்லா அலேவசல்லம் அவர்கள் இன்று நவீன உலகம் மிகப்பெரிய ஒரு இருபதாவது நூற்றாண்டிலே நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அது சிந்திக்கும் சிந்திப்பதற்கு கூட முடியாத அளவுக்கு ஆயிரத்தி நானூறு பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னர் தூதர் சல்லல்லா மிகச் மிகச்சிறந்த ஒழுக்கத்தை கட்ட தந்திருக்கிறார் நபி சல்லல்லாஹ் அலேஸ்வல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் கொட்டாய் விடும்போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என்றார் எவ்வளவு சிறந்தது என்பதை பாருங்கள் அதுவும் சுத்தத்துக்கான சுத்த சுத்தது மாத்திரம் அல்ல நாங்கள் வாயை திறந்து அப்படியே விடும்போது சிலவேளை சில மக்கள் தூசிகள் அல்லது சிறு சிறு கிருமிகள் சிறு சிறு பூச்சிகள் வாயின் உள்ளே போய் விடலாம் அதை மூடிக்கொள்ளுமாறு தூதர் சல்லல்லா வலிசலாம் சொன்னார் அந்த வேலத்திலே ஔவுது பில்லாகும்ன சேத்தான உண்டு பாதுகாப்பு தேடிக் தூதர் தூதர சல்லல்லா வளைசல்லமாறு சொன்னார்கள் நீங்கள் தும்மல் போகும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாயை மூடிக்கொண்டு அல்ஹம்துல்லா என்று நீங்கள் புகழுங்கள் அல்லாவை புகழுங்கள் என்று தூதர் சல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் உங்களுடைய வீடுகளில் கூட உங்களுடைய தண்ணி பாத்திரங்கள் அவற்றையும் நீங்கள் இரவுலே படுக்க செல்லும் தூங்கச் செல்லும் பொழுது மூடிவிட்டு செல்லுங்கள் ஏனெனில் அந்த அன்றைய காலத்திலே இன்றையை போன்று நாங்கள் இலகுவான முறையில் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கான அந்த வசதிகள் வசதிகள் இருக்கவில்லை அன்று அவர்கள் தோல் பாத்திரங்களில் அதனால் பாத்திரங்கள் ஏற்பாடு செய்து பைகள் ஏற்பாடு செய்து அதிலே தண்ணீரை சேகரித்து வைத்தார்கள் அல்லது மண்ணினால் அமைக்கப்பட்ட சில குடங்கள் போன்றவைகள் அன்று இருந்தது அவற்றை நீங்கள் இரவுலே தூங்கச் செல்லும் பொழுது மூடிவிட்டு தூங்குங்கள் உங்களுடைய அதை போன்று உங்களுடைய வீடுகளில் அந்த காலத்திலே எண்ணெயிலே திரி வைத்து அதுதான் பாதிக்கப்பட்டது விளக்குகள் எண்ணெய் விளக்குன்னு நாங்கள் கூறுகிறோம் அந்த விளக்கை நீங்கள் இரவிலே தூங்கச் செல்லும் பொழுது நீங்கள் மூடிவிட்டுச் செல்லுங்கள் என்றால் அதை நீங்கள் அணைத்துவிட்டு விட்டு காரணம் என்ன உண்டால் எலி அல்லது இன்னும் ஏனைய சிறு விஷ ஜந்துக்கள் வீட்டிலே வந்து அதை எழுத்து அந்த வீடு பத்துவதற்கு காரணமாக விடலாம் வீட்டுடைய ஒழுங்கீனம் அமைந்து விடும் என்பதற்காக அன்று தூதர் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் வீட்டுள்ளுக்கு வரும் பொழுது கூட அவர்கள் கை கால்களை கழுவி ஒழுக்கமாக வந்ததாக பார்க்கிறோம் பெரிய பிரயாணங்கள் போய்விட்டு வந்தால் நபிகளார் சல்லல்லா செல்லம் அவர்கள் மதீனாவிலே உள்ள குளிப்பதற்கு இன்று போன்று எல்லா இடத்திலும் தண்ணீர் வசதி இருக்கவில்லை அதற்கான கிணறுகள் இருந்தது அங்கு போய் குளித்து விட்டுத்தான் வருவார்கள் எவ்வளவு விசேடம் என்பதை பாருங்கள் அது மாத்திரமன்றி நீங்கள் இரவுலே வந்தால் நடுவையை வராமல் நீங்கள் ஒரு இடத்திலே தங்கி நீங்கள் நேர காலத்தோடு வீட்டுக்கு வந்து சேருங்கள் என்றார் நபி சல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் வந்தால் முதலாவது மச்சதிபு நபவிக்கு வந்து வலு செய்து தொழுது சுண்ணத்தை தொழுது விட்டுத்தான் வீட்டுக்கு வருவார்கள் இப்படியான ஒழுங்கமைப்பை நபிகலார் சல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் காட்டித் தந்தார்கள் என்பதை அறிய முடிகின்றனர் நிச்சயமாக எவ்வளவு முக்கியமான விடயங்கள் என்று பாருங்கள் நாங்கள் சாதாரணமாக இவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த ஒழுக்கங்களை நாங்கள் செய்வதன் மூலமாக பல நன்மைகளை சம்பாதிக்க முடியும் கொட்டாவி வரும் போது வாயை மூடிக்கொள்வதும் ஒரு சுண்ணாவாக இருப்பதாக ஷேக் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் அதே போன்று ஔவுது பில்லாஹிமஷேதான ரஜீம் என்று நாங்கள் ஓதிக்கொள்வதும் கூட சொல்லிக் கொள்வதும் அதுவும் ஒரு வழிகாட்டல் இவ்வாறான சிறு சிறு விடயங்களை நாங்கள் செய்வதன் மூலமாக பல நபிகளாரின் சுண்ணாக்களை ஹயாத்தாக்க முடியும் என்பதையும் நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் அதே போன்று ஷேக் அவர்களே இஸ்லாம் இந்த வீட்டு சுத்தத்தை பற்றி வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவிடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பது பற்றியும் விரிவாக இருக்கின்றது இன்று நாங்கள் பார்த்தால் சில வீடுகளை எடுத்துக்கொண்டால் மாதக்கணக்கில் அங்கே இருக்கக்கூடிய தூசிகளை தட்ட மாட்டார்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கிறது அவற்றை நாங்கள் பேசுவோம் உண்மையில் தூதர் சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கூறிய பொதுவான ஒரு விஷயம்தான் அத்துகூறு சத்ருளிமன் சுத்தம் என்பது ஒரு மனிதனுடைய நம்பிக்கையின் அறைவாசி அடுத்த பகுதிதான் நம்பிக்கை சார்ந்த ரசூல் என்ற அந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் எனவே சுத்தத்தோடு இருப்பது அவனை எப்பொழுதுமே அது பாதுகாக்கிறதுன்ற ஒரு விடயம் தூதர் சல்லல்லாஹ் குலைவாசல்ல அவர்கள் வீட்டின் சுத்தம் மச்சிதின் சுத்தம் போன்றவற்றை மிகவும் வலியுறுத்தி சொன்னார்கள் ஒருமுறை சொன்னார்கள் நீங்கள் வீடுகளில் அல்லது மச்சிதுகளுக்கு நீங்கள் வரும் அங்கு நீங்கள் உங்களுக்கு நோயுற்று அல்லது காரல்கள் போன்றவைகள் இருந்தால் நீங்கள் அதை வெளியே அப்படியே துப்பி விட்டுச் செல்ல வேண்டாம் அவ்வாறு துப்பினால் அதுக்கு மேலால் மண் போட்டு விட்டு செல்லுங்கள் என்றார்கள் நபி சல்லல்லா ஒரு ஒருமுறை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவாப் செய்யும் இடத்திலே கௌபத்துல்லாவின் அந்த அடிப்பகுதியிலே ஒருவர் காரலே துப்பி விட்டு சென்றிருக்கிறார் தூதர் சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் அவருடைய புனிதமான கையினால் அதை அப்படியே இடித்து எடுத்து ஆட்டிவிட்டு செல்லுகின்றார்கள் எவ்வளவு சிறந்தது என்பதை பாருங்கள் அது மாத்திரமன்றி வீடுகளுடைய சுத்தத்தை பற்றி கூறும் பொழுது முதலாவது தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது சலாம் சொல்லிவிட்டு வாருங்கள் அலைக்கும் நீங்கள் சலா அஸ்ஸலாமு அலைக்கு முன்பு வீட்டுடையக்காரர் சலாம் சொன்னால் வீட்டின் உள்ளே எங்களை வழிகெடுத்த காத்திருக்கும் செய்தான் முதலாவது செல்லுகிறான் இந்த வீட்டிலே உனக்கிடம் இல்லை போன்று அதற்குப் பிறகு அவன் வீட்டினை உள்ளே வந்த அவர் இரவு சாப்பாட்டு உணவை அல்லது பால் உணவை உணவும் பொழுது பிஸ்மில்லாண்டு சொன்னால் திரும்ப செய்தான் செல்வானாம் உனக்கு இந்த வீட்டிலே இருப்பதற்குமிடமில்லை உணவிலே பங்கும் இல்லை இன்னும் சிலர் ஒருமுறை சொன்னார்கள் ஒருவர் எவ்வளவு உண்டாலும் சிலருக்கு எப்பொழுதுமே பசி சொல்கிறோம் இல்லையா எப்போவுமே புள்ளகளும் தான் வீட்டில் உள்ளவங்களுதான் பசி எந்த தாங்காண்டு தூதரசலல்ல வளத்தலம் சொன்னார்கள் எவர்கள் பிஸ்மில் சொல்லி சாப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கு மனநிறைவும் வயிறு நிறையும் ஏற்படும் அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் பிஸ்மில் சொல்லாமல் சாப்பிட்டதனால் உங்களுடைய உணவிலே ஒரு சில பகுதியை செய்தான் சாப்பிடுகிறான் என்றார்கள் அப்போ வீட்டிலே உள்ள பாதுகாப்பை தூதர் செல்லல்ல வளைசல்லாம் அவர்கள் எப்படி வலியுறுத்தினார்கள் இன்னும் முறை சொன்னார்கள் ஷேக் அது ரஹ்மான் அவர்களே இபுன் அப்பாஸ் ரதி அவர்களுக்கு கூறுகின்றார்கள் நீங்கள் யா புனைய இதா த அலா அகலி உனது குடும்பத்திலே நுழைந்தால் பசல்லி அழையும் சலான் சொல்லி விட்டு அது தக்குன் பறக்கத்தன் அழைக்க வாழ ஆழிபாய்த்தி இது உனக்கும் உனது குடும்பத்துக்கும் பறக்கத்தாக பாதுகாப்பாக அமைந்து விடுமென்றார்கள் நாங்கள் பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க எங்களுக்கு மற்ற சலான் சொல்லுவோம் வீட்டிலே செல்லும் பொழுது சிலர்கள் நான் வந்து விட்டேன் என்று கூறுவதற்கு சலாத்துக்கு பதிலாக என்று இருமிக் கொண்டு வருகிறேன் பார்க்கிறோம் கணைப்பதை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் அந்த சுத்தத்தை பற்றி கூறியிருக்கிறது அது மாத்திரமன்றி வீட்டினுடைய சூழல் சுத்தமாக இருப்பதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருப்பதை பார்க்கிறோம் வீட்டுக்கு நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த காலத்திலேயே தூசிகள் வராமல் இருப்பதற்கு கேட்பட்டிருந்தார் திரையப்பட்டிருந்தார் திரைப்பட்டு இருந்தார் அதை போன்று வருகின்றவர்கள் ஒரு பகுதியிலே இருந்து சலாம் சொல்லி அனுமதி கேட்டுவிட்டு வாருங்கள் என்றார் வீட்டிலே பழகக்கூடிய எங்களுடைய வீட்டிலே உள்ள பிள்ளைகள்தான் சரி பெற்றோர்கள் தாய் தந்தையுள்ள அறைக்கு போக வேண்டுமென்றால் சலான் சொல்லி அனுமதி கேட்டு செல்லுங்கள் என்றார்கள் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் எனவே அத்துகூர் சத்துருள் ஈமான் என்பதிலே அது வீட்டு சுத்தமாக இருக்கலாம் மச்சிது சுத்தமாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல சகோதரர் அவர்கள் ஒருமுறை தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைகிறார்கள் ஒரு சகோதரரை சுவர்க்கத்தில் காண்கிறார்கள் உனக்கு எப்படி சுவர்க்கம் கிடைத்தது என்று தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டபொழுது நான் பாதையோரங்களிலே மக்களுக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த மத ம மரக்கொப்புகளை நான் வெட்டிவிட்டேன் பொதுவிடங்களில் பொதுவிடங்களில் பாதையோரங்களில் அதனால் தூதர் தூதர்சல்லல் அவர் சொன்னார்கள் நான் நேற்றிரவு சுவர்க்கம் நுழைந்தேன் அந்த சுவர்க்கத்திலே ஒருவருக்கு சுவர்க்கம் கிடைத்திருக்கிறது எப்படி என்று கேட்ட பொழுது அவர் ஓரங்களில் மக்களுக்கு தடையாக இருந்த கிளைகளை வெட்டிவிட்டதுதான் காரணம் எனவே பாதை சுத்தம் இன்னும் முறை கூறினார்கள் நீங்கள் நீர் நிலைகளுக்கு பக்கத்திலே சிறுநீர் அசுத்தம் செய்ய வேண்டாம் பாதை ஓரங்களில் நீங்கள் அசுத்தம் செய்ய வேண்டாம் மரங்களுக்கு மரங்களுக்கு கீழால் நீங்கள் ஓய்வெடுக்கும் இடங்களுக்கு செய்ய வேண்டாம் கிணறு போன்றவைகள் இருக்கும் இடத்திலே நீங்கள் அசுத்தம் செய்ய வேண்டாம் எவ்வளவு இஸ்லாம் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பாருங்கள் இன்று பாருங்கள் கடலோரத்துக்கு செல்ல முடியாத ஊற்றைகள் ஆற்றங்கரைக்கு செல்ல முடியாத ஊற்றைகள் கிணறு கிணத்தடிகளில் பொது கிணத்தடிகளுக்கு சென்றால் அவ்வளவு ஊற்றைகளை வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இவ்வளவெல்லாம் மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை பொது இடங்களில் செய்கின்றவர்களுக்கு அது அவர்களுக்கு சாபமாக மாறிவிடும் என்று தூதர்ஸ்தலம் எச்சரித்தார்கள் நிச்சயமாக ஆம் நேர்கிலே சில விடயங்களை நாங்கள் சிந்திப்போம் இதன் மூலமாக நமக்கு பாவம் கிடைக்குமா அதாவது நாங்கள் பாவமே செய்யவில்லை எல்லாம் இன்னும் சோதித்து கொண்டிருக்கின்றான் என்றெல்லாம் ஏராளமானவர்கள் பேசுவதை பார்க்கலாம் அதாவது நாங்கள் தொழுகையை விடுவது திருடுவது பொய் சொல்வது மது அருந்துவது இவ் இவைகள் மாத்திரமல்ல பாவங்கள் அவர்கள் சொன்னதை போன்று பொது இடங்களிலே நாங்கள் பிறருக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய விடயங்களை செய்தால் குப்பைகளை போட்டால் அதுவும் பாவம் அதே போன்று சிறுநீர் கழிக்கக்கூடாத இடங்களிலே நாங்கள் சிறுநீர் கழித்தால் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் பிறருக்கு நாங்கள் அசௌகரியங்களை விளைவிக்கிறோம் எனவே நம்மை நமக்கு நம்மை பற்றி தெரியாமலே நாம் பாவங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே இஸ்லாம் சுத்தத்தை விரிவாக பேசி இருக்கின்றது அந்த சுத்தத்தை நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்போமாக இருந்தால் நான் மீண்டும் மூண்டும் சொல்லக்கூடிய விடயம் தான் கொரோனா மாத்திரமல்ல எந்த பெரிய பயங்கரமான நோய்களிலிருந்தும் பாதுகாப்பதற்கு இஸ்லாம் வழி சொல்லி இருக்கின்றது என்பதுதான் எனவே விளம்பரடிய வேலைக்கு சென்று வந்து நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மூன்று முஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் போதித்த பாதுகாப்பு முறைகள் என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் பல விடயங்களை ஷேக் அவர்கள் சொல்லித்தந்து விட்டார்கள் எனவே அவர்கள் சொன்ன விடயங்களை வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஷேக் அவர்களே சமகாலத்திலே நாங்கள் கோவிட் நைன்டீனின் மூலமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் நாட்டிலே பல பிரச்சனைகள் பல சுகாதார வழிமுறைகளை எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது இந்த சுகாதார வழிமுறைகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உண்மையில் தூதர் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் பதினாலு நூற்றாண்டுக்கு முன் வந்த ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி கடைசி நபி அந்த தூதர் சல்லல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் லில் ஆலமி சர்வதேச சமூகத்துக்கும் மிகப்பெரிய அருட்கொடையாக வந்தவர்கள் அவர்கள் தந்த வழிகாட்டுகளில் முக்கியமான ஒன்று ஒருவர் உங்களிலே கொட்டாவிட்டார் அவர் நீங்கள் அதை கையினால் மறைத்து கொள்ளுங்கள் அடக்கி கொள்ளுங்கள் சத்தம் போட்டு நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்ற ஹதீஸ் சஹி அபுதாவுதிலே வருகின்றது அதே போன்று தூதர் சல்லல்லாகு அலிக வசல்லம் அவர்கள் இவ்வாறான நோய்கள் பரவக்கூடிய வைரஸ்கள் பரவக்கூடிய நோய்கள் வரும் என்பதற்கு பயந்து வீடுகளில் நீங்கள் உங்களுடைய திரைகளை மூடிக்கொள்ளுங்கள் தண்ணீர் பைகளை மூடிவையுங்கள் என்று கூறியதை போன்று ஒரு முறை அங்கு ஒரு தொற்று நோய் வாந்தி வேதி நோய் பரவிக் பரவிக்கொண்டிருக்கின்றது அப்பொழுது நபி சல்லல்லாஹ் அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் இந்நகாதா இது அந்த இந்த தொற்று நோயை பற்றி கூறினார்கள் ஃப்ரிஜிசுன் உத்தீபிகி பகதுல் உமம் கபிலும் இவ்வாறான தொற்று நோய்களின் மூலம் உங்களுக்கு முன்னிருந்த சமூகங்களும் அவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டார்கள் அல்லது அந்த தொட்டு நோயின் மூலம் அந்த சமூகத்தை அல்லாஹுத்தால தண்டித்தான் என்று கூறிவிட்டு இவ்வாறான விடயம் அந்த ஏதாவது ஒரு ஊரிலே வந்துவிட்டால் வமன் சமய பி அர்தின் எந்த ஊரிலே அந்த நோய் இருப்பதாக கேள்விப்பட்டால் ஃபலா யக்துமன்ன அலை அந்த ஊருக்கு அவர்கள் செல்லக்கூடாது தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று வமன் வக்கா அர்தின் வஹூ அபிகா அவர் இருக்கிற ஊரிலே அந்த தொற்று நோய் வந்துவிட்டால் ஃபலா யுகுரு ஜன்னகுல் பிறாரம் வேண்டும் அதிலிருந்து வெருண்டோடுவதற்காக ஊரில் இருந்து வெளியே செல்லக்கூடாது இன்று பாருங்கள் குரண்டையின் சட்டத்தை அன்று தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டிவிட்டார்களா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு இது சாதாரண ஹதீஸும் அல்ல சஹி முஸ்லீமிலே பதியப்படக்கூடிய உன்னதமான ஒரு ஹதீஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஊரிலே தொற்று நோய் இருப்பதாக கேள்விப்பட்டால் அங்கு நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் இருக்கும் பகுதியிலே தொற்று நோய் வந்துவிட்டால் அந்த ஊரில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் வெளியே செல்லக்கூடாது ஏனென்றால் உங்களிடம் தொட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அந்த பகுதிக்கு போய் சேர்ந்து விடும் என்று தூதர் சல்லல்லா வளைசலாம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று நபி சல்லல்லா வளைசன் சொன்னார்கள் பொதுவாக உங்களுக்கு நோய் வந்துவிட்டால் நீங்கள் நீங்கள் மினல் அசத் அவ்வாறான அதாவது தொற்று நோய்கள் வந்ததை நீங்கள் அறிந்து கொண்டால் எப்படி சிங்கம் எங்களை வருகிறது எங்களை நோக்கி வருகிறது என்றால் எப்படி வருண்டோடுவோமோ அதை போன்று அதற்கான அனைத்து பாதுகாப்பு வழிமுறைகளையும் நாங்கள் கையாள வேண்டும் அந்த வகையில் சகோதரர் அவர்களே தூதர சல்லாசுமார்கள் காட்டி தந்த இதை பார்க்கும்பொழுது ஒருமுறை மதீனாவிலே உள்ள சிலருக்கு இவ்வாறான நோய்கள் வந்தது வாந்திபேதி போன்ற நோய்கள் உடனடியாக தூதர் அவர்கள் மதீனாவின் நெல்லை பொறுகது மலைக்கு பின்னால் வேறுபல மலைகள் இருக்கிறது அந்த மலைகளை காட்டி மக்கள் நடமாடம் இல்லாத பகுதி அந்த பகுதிக்கு நீங்கள் போயிருங்கள் என்றார் ஏன் இங்கு இருந்தால் உங்களால் ஏனையவர்களுக்கும் பரவும் உங்களுக்கு எப்பொழுது நோய் முடிந்து விட்டதோ அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு அறிவியுங்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு வருவதற்கான அனுமதியை நான் தாரேன் என்றார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் தூதர் சல்லல்ல அலுவலாம் அவர்களின் தூர சிந்தனையை பாருங்கள் இன்று குரண்டைன் என்ற கூடிய இந்த சட்டம் வந்ததற்குரிய அடிப்படை மதங்களில் இந்த ஹதீஸை தவிர வேறு எதுவுமே கிடையாது இது முக்கியமான ஒரு விடயம் சாய் முஸ்லீமிலே வந்த ஹதீஸ் எனவே தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த ஒழுங்குமுறையை கையாண்டு இருக்கின்றார்கள் அது மாத்திரமன்றி அவர்கள் கை கொடுக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள் ஆனால் இவ்வாறான நோய்கள் வரும் பொழுது வாயினால் சலான் சொல்லுவதை மாத்திரம் ஏற்பாடு செய்து கொண்டார்கள் அவர்களை ஊறவிட்டு ஒதுக்கி வைத்தார்கள் தனிமைப்படுத்தினார்கள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்லாம் இதை தெளிவுபடுத்துகிறது இன்று தூதர் சலாசமோ கொடிந்த ஹதீசையும் வைத்து பார்க்கும் பொழுது இன்று எங்களுடைய சமூகத்திலே பலர் இப்பொழுது மசித்கள் திறந்திருக்கிறது ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒன்று சேரக்கூடிய இடம் அந்த இடத்திலே அரசாங்கத்தால் தரப்பட்டிருக்கும் மருத்துவத்துறையால் துறையால் தரப்பட்டிருக்கும் சட்டங்கள் இருக்கிறது கழிவிட்டு வர வேண்டும் முகக்கவசமிட வேண்டும் அந்த பாதுகாப்பு ஒழுங்குகளை பேண வேண்டும் அந்த இடைவெளியை பேண வேண்டும் அல்லது முசல்லா போன்றவைகளை எடுத்து வர வேண்டும் சிலர்கள் இதை கருத்தில் கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சிலர்கள் பிடிவாதமாக வருவதை பார்க்கும் உண்மையிலே அவர்கள் இஸ்லாத்துக்கு மாத்திரமல்ல நாட்டு சட்டத்துக்கு இவ்வாறான ஒழுங்கு அமைப்புக்கள் நாங்கள் குர்வான் ஆதீசிலே அல்லது எங்கள் ஐம்பெரும் கடமைகளுக்கு இப்படி கட்டுப்படுகின்றோமோ அப்படி கட்டுப்பட வேண்டும் ஏனென்றால் அத்தி உள்ளாக வாத்தியர் ரசூல வவுலில் அமிரியமின் கும் அல்லாவை கட்டுப்பட்டு கட்டுப்படுங்கள் நபிகளாரின் கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் உங்களின் பொறுப்புதாரிகளுக்கு உங்களை ஆளுகின்றவர்களுக்கு உங்களை மேற்பார்வை செய்கின்றவர்களுக்கு கட்டுப்படுவது கடமை என்று குருவான் சொல்லுகிறது எனவே நாங்கள் இவ்வாறான ஒழுங்குகளை இன்று பின்பற்றுவது சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லோரினதும் கடமை என்பதை மறந்துவிடக்கூடும் நிச்சயமாக ஷேக் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டி காட்டினார்கள் அதாவது சமகாலத்திலே பல சு சுகாதார வழிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றோம் பள்ளி வாயில்களிலே இருக்கட்டும் ஏனைய நிகழ்வுகளுக்கு சென்று செல்வதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சுகாதாரத்துறையினர் எமக்கு காட்டித் தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல்களை நாங்கள் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் அதுவும் கூட இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு சட்டம் என்பதை சேக அவர்கள் அல் ஆனி ஒளியிலே விளக்கியிருந்தார்கள் எனவே நாங்கள் நாட்டு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொண்டு விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம் விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் முஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் நாங்கள் நபிகள் நாயகம் சலாஹாஹு அலஹி வசலம் அவர்கள் போதித்த பாதுகாப்பு முறைகள் என்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே அஷேக் ஹைஸ்எல் நௌஃபர் ஹஃபூரி அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம் ஷேக் அவர்களை நீங்கள் இறுதியாக சொன்னீர்கள் அதாவது நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று அண்மைய தினத்திலே நான் ஒரு பள்ளி நிர்வாகியை சந்தித்திருந்தேன் அவர் இடத்திலே மிக கவலையாக சொன்ன ஒரு விடயம்தான் அப்துல் ரஹ்மான் நான் எங்களுடைய பள்ளி வாயிலே ஒரு மீட்டருக்கு அப்பால் தொழுகை நடாத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அடையாளங்களை இட்டிருக்கிறேன் ஆனால் எங்களுடைய ஊரைச் சேர்ந்தவர்கள் வந்து பள்ளி நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் இப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை ஏனைய இடங்களில் இப்படி இல்லை நாங்கள் சஃப் சஃப்பாக நின்று தொழுதால் தான் எங்களுக்கு பூர்த்தியான நன்மை கிடைக்கும் என ஒரு பிற்போக்கான விடயத்தை சொல்லி அனைவருக்கும் முன்னால் என்னை அசிங்கப்படுத்தினார் என்று ரொம்பவே கவலைப்பட்டார் இப்படி பல பள்ளி வாயில்களிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சிலர் முகக்கவசம் அணியாமல் வருகிறார்கள் முசல்லாவை கொண்டு வராமல் வருகிறார்கள் நீங்கள் அகில இலங்கைய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்கள் ஒருவர் மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறீர்கள் இப்படியாகப்பட்ட எங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன உண்மையில் ஜஜாக்குமுல்லாக காலத்துக்கு பொருத்தமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் தாலா உங்களுக்கு ரஹமச்சிவானாக நபி சல்லல்லாஹு அலிவசலம் சொன்னார்கள் அத்தி உள்ளாக குருவான் சொல்லுகிறது அத்தி உள்ளாக வார்த்தி ஒரு அரசு நீங்கள் அல்லாவை பின்பற்றுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு பின்பற்றுங்கள் வ உளில் அம்ரி மீன் உங்களுக்கு பொறுப்பானவர்களை பின்பற்றுங்கள் இவர்கள் அல்லாவை பின்பற்றிவிட்டு உங்களுக்கு பொறுப்பானவர்களை நீங்கள் பின்பற்றாவிட்டால் ஃபகது அசல்லாக வரசூர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றம் செய்துவிட்டார் அவர் பள்ளி நிர்வாகத்திலே இருக்கின்றவர் அல்லது பள்ளியிலே இமாமாக இருக்கின்றவர் உலக ரீதியில் எங்களை விட தரம் குறைந்தவராக இருக்கலாம் எங்களோட பார்வையில் அல்லாவிடத்தில் சில சிலவேளை அவர் எங்களை விட உயர்ந்தவராக இருப்பார் அது வேறு விடயம் ஆனால் அவருக்கு கட்டுப்படுவது அனைவருவது கடமையா அவ்வாறு இல்லாவிட்டால் ஃபக்கது அசல்லாக வர சூழும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றம் செய்து விட்டார் அல்லாஹுத்தாலா ஹராமாக்கிய ஒரு விடியத்தை செய்தால் எப்படி பாவமோ அதை போன்றுதான் இவ்வாறான பொதுப்பணிகளில் ஈடுபடக்கூடிய அல்லது வந்து வரக்கூடிய அவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் கட்டுப்படாமல் தோண்டித்தனமாக நடந்தால் அந்த கட்டுப்பாட்டை நாங்கள் அப்படியே விமர்சித்து கொண்டிருந்தால் அல்லது அதற்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று இது வறுமனை அவர்களின் சட்டம் இவர்களின் சட்டம் என்று நாங்கள் அந்த சட்டத்தை நாங்கள் அவ்வாறு துண்டு போட்டு கொண்டிருந்தால் அது உண்மையிலே இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் விஷயமல்ல ஒரு சாதாரண ஒருவர் தூதர் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் ஒருமுறை உசாமத் பின் ஜெயத் ரத்தியலாம் அவர்களை தலைமைத்துவம் கொடுத்தான் பதினாறு வேது ஆனால் அவர்களுக்கு மேலால் ஐம்பது அறுபது சாபாக்கள் எல்லோரும் இருந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் இந்த கட்டுப்பாடு தான் தொழுகையிலே நாங்கள் அதிலே பண்பட்டு இமாம் அவருக்கு பின்னால் நாட்டு தலைவரும் கூட இருக்க வேண்டும் எவ்வளவு பெரியவர்கள் அமைச்சர்கள் வந்தாலும் இமாமுக்கு பின்னால் இருந்தவர்கள் தொழ வேண்டும் அவர் சமயல்லாக இமன் ஹமிதா என்று சொன்னால் தான் எழும்ப வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் தான் ருக்கூன் சுதூதன் செய்ய வேண்டும் என்றால் போண்டு தான் எங்களுக்கு வரக்கூடிய அது அரசாங்கத்தின் சட்டங்களாக இருக்கலாம் இந்த சட்டங்கள் மாத்திரம் அல்ல நாட்டிலே இருக்கக்கூடிய என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ வாகனம் ஓட்டும் வாகனம் ஓட்டும் போதாக இருக்கலாம் பாதையிலே எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த போக்குவரத்து துறையிலே இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரர்களுக்கு அல்லது பாதுகாப்பு துறையினருக்கு கட்டுப்படுவது எங்களுடைய வாஜிபு அதுக்கு மாற்றம் செய்து நாங்கள் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டால் ஒரு சங்கடமான நிலை ஒன்று ஏற்படுத்திவிட்டால் அதற்கு நிச்சயமாக விடம் வரும் எனவே சகோதரர் அவர்களே நாங்கள் கூறக்கூடிய என்னவென்றால் முஸ்லீம் சமூகம் நாங்கள் தொழுகையிலே நோன்பிலே ஜக்காத்திலே ஹஜ்ஜிலே மிகவும் கட்டுப்பாடுகளை பேணி நடக்கக்கூடியவர்கள் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் நாங்கள் கட்டுப்பாடோடு நடக்கின்றோம் எங்களுடைய உணவுகளில் எது குடிக்க முடியும் எது சாப்பிட முடியும் என்று விதிமுறை எங்களிடம் இருக்கிறது அப்படித்தான் மச்சிதிலும் பொது இடங்களிலும் நாட்டிலே சொல்லக்கூடிய இந்த இடங்களில் எங்களுக்கு சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டங்களை பின்பற்றுவது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் தலைவருக்கும் பின்பற்றியதிலே மூணும் ஒரே தரத்தை உடையது எனவே எங்களுடைய பொறுப்பாளர்கள் அவர்கள் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் பொறுப்பாளர்கள் மாத்திரமல்ல இந்த நாட்டின் ஜனாதிபதி ஒரு சட்டத்தை போடுகின்றார் பிரதமர் ஒரு சட்டத்தை போடுகின்றார் அல்லது இன்னும் உள்ளவர்கள் சட்டத்தை போடுகின்றார்கள் எங்களுடைய மருத்துவ துறையில் உள்ளவர்கள் பிஹெச்ஐ போன்றவர்கள் சுகாதார சுகாதாரத்துறையில் இருக்கின்றவர்கள் எங்களுக்கு சட்டத்தை போடுகின்றார்கள் என்றால் அதை நாங்கள் உடைத்துக்கொண்டு கொண்டு செல்லுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை நிச்சயமாக நன்மை தீமையை பதியக்கூடிய வழக்குகள் அதை பாவமாக எங்களுக்கு பதியப்படும் பொழுது மறுமை நாளில் அதனுடைய தண்டனையை மிகவும் கடுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நினைவர் எனவே அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஷேக் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஷேக் அவர்களே சமூகத்திலே சிலர் இப்போது இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் புத்திஜீவிகளும் கூட அப்படி பேசுகிறார்கள் இந்த ஜெமியத்து உலமாவிலே இருக்கக்கூடிய உலமாக்கள் எப்போதுமே முஸ்லீம் சமூகத்தை பயம் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்று எங்களுடைய பள்ளிவாயலுக்கு மாத்திரம் மாத்திரம்தான் ஐம்பது பேர் என்ற நபர்கள் எண்ணிக்கையிலான நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் கூட ஏனைய இடங்களுக்கு அப்படியான எண்ணிக்கைகள் இல்லை எனவே எங்களுடைய உலமாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ஏன் முஸ்லீம் சமூகத்தை எப்போதுமே பயம் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் நாட்டு சட்டத்தை மதியுங்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒன்றும் அப்படி அரட்டி கொள்கிறார்கள் இல்லை என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது உண்மையில் நீங்கள் காலத்துக்கேற்ற ஒரு பொருத்தமான ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றீர்கள் பொதுவாக உலமாக்கல் என்பவர்கள் நாங்கள் சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் உங்களுக்கு தெரியும் மார்க்க விடியங்களுக்கு மாத்திரமல்ல அதிலே எது கூடும் எது கூடாது ஒரு பிறையை எடுத்துக்கொண்டால் பிறை காணப்பட்டதா இல்லையா என்பதை அறிவித்தால் அறிவித்தால்தான் நோன்பு பிடிக்கலாம் அல்லது நோன்பை விடலாம் எனவே அதுக்கான அவ்வளவு பொறிமுறைகளும் கையாளப்படுகிறது அகில இலங்கை ஜம்யத்திலுமா எப்பொழுதும் யாருக்கும் பயந்து அல்லது சில கட்சிகளுக்கு அடிபணிந்து அல்லது சில கட்சிகளுக்கு வாழ்பிடித்து கொண்டு அல்லது சில இயக்கங்களுக்கு வாழ்பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பல்ல இதை நான் தெளிவாகவே கூறுகிறேன் நாங்கள் குர்வான் ஹதீஸ் ஃபிக்ஹு சட்டங்கள் எங்களுடைய நாட்டிலே அதிகமாக ஷாஃபி மதுகபை பின்பற்று கொண்டு வருகிறார்கள் ஹனஃபி மதுகபை பின்பற்று அந்த மதுகபின் சட்டங்களை குர்வான் சுன்னாவின் ஒளியிலே எடுத்துச் சொல்லக்கூடிய பொறுப்பிலே இருக்கிறது நாங்கள் பயப்படுத்த மக்களை பயப்படுத்த வேண்டிய விடயம் எதுவும் கிடையாது ஆனால் மக்கள் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தால் ஐம்பது பேர் என்று கூறினால் நாங்கள் அதுக்கு கட்டுப்படுவது ஏற்கனவே குருவானிலிருந்து நான் ஆதாரம் சொன்னேன் ஏனையை பார்க்க வேண்டிய தேவை தேவையில்லை நாங்கள் ஏன் அவர்கள் அந்த சட்டத்தை போட்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த சட்டத்தை பின்பற்றுவதன் மூலம் ஓரளவு இந்த நோய் பரவலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் வேற எதுவும் இல்லை அதே நேரத்தில் ஏனையவர்கள் அதிகமாக கூடி இருக்கிறார்கள் எங்களுக்கு மாத்திரம் ஏன் என்று கேட்பதில் நியாயம் இல்லை ஏனையவர்கள் கூடியது எங்களுக்கு ஆதாரம் அல்ல நாங்கள் எங்களுடைய இடத்திலே கூடுவதன் மூலம் அவர்களைப் போன்றல்ல நாங்கள் நெருக்கமாக இருந்து நாங்கள் தொழ வேண்டும் அல்லது நாங்கள் ஒரே இடத்திலே ஒரு நாளைக்கு ஐந்து முறை கூட வேண்டும் அவர்கள் சிலவேளை அவர்களுடைய வணக்கத்தை வாரத்தில் ஒரு முறை தான் செல்லலாம் ஏனையவர்கள் மாதத்திலே ஒரு முறை செல்லலாம் நாங்கள் அப்படி அல்ல நாங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை வர வேண்டும் அந்த நோய் தொற்று உள்ளவர் ஐந்து முறையும் வந்து எத்தனையோ பேருக்கு அதை பரவ செய்ய முடியும் இந்த நோய் எனவே தான் அந்த ஒழுங்குகளை பின்பற்றி கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறுகின்றோமே தவிர மக்களை வெறுமனை இல்லாததை சொல்லி பயமுடுத்தாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை உங்களை போன்று எங்களையும் அல்லா பாதுகாத்து கொள் பார்த்து கொண்டிருக்கிறான் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல எல்லா மனிதர்களுக்கு பக்கத்திலும் நாங்கள் ரக்கீபத்தீத் என்ற இரண்டு வழக்குகள் இருக்கிறார்கள் அவர்கள் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு பதிவிலே நாங்கள் பயப்பட வேண்டும் அந்த பயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் வைத்து கொண்டால் மனச்சாட்சிக்கும் நாட்டு சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்படும் பொழுது இவ்வாறான கேள்விகள் எல்லாம் மாட்டாதென்று என்று நான் நினைக்கிறேன் ஆம் ஆணித்தரமாக ஷேக் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் எனவே நாங்கள் அகில இலங்கை ஜெம்யத்துலமாவை விமர்சிப்பதில் எந்த விதமான பலனும் கிடையாது சமகாலத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் படித்தவர்களும் தான் புத்திஜீவிகளும் தான் பாமரர்களும் தான் எதற்கெடுத்தாலும் அகில இலங்கை ஜெம்யத்துலமாவை விமர்சித்து கொண்டே இருப்பதை எம்மால் காண முடிகிறது குறிப்பாக அகில இலங்கை ஜெம்யத்துலமா முஸ்லீம் சமூகத்தை அளவுக்கு அதிகமாக பயமுறுத்தாட்டுகிறது என்ற ஒரு விடயத்தையும் இப்போது சமூக வலைத்தளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அப்படி இல்லை யார் என்ன செய்தாலும் எவர் எந்த இடத்திலே சொல்லப்பட்ட எண்ணிக்கையை விட கூடினாலும் பரவாயில்லை இஸ்லாம் ஐம்பது பேர் தான் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று அரசாங்கத்தால் பணிப்புரை விடுக்கப்படுகிறதாக இருந்தால் நாங்கள் ஐம்பது பேர் மாத்திரமே கூடுவது சிறந்தது என்பதை அவர்கள் மிக தெளிவான முறையிலே சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அனாவசியமான முறையிலே இல்லாததை நாங்கள் உண்டாக்கி ஏதோ ஒரு சாராரை விமர்சிப்பதில் எந்த விதமான பயனும் இல்லை நிச்சயமாக நாங்கள் மேலே பார்த்து உமிழ்ந்து கொள்வதைப் போன்றுதான் அந்த விடயம் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் சிரமம் பாராது இன்றும் கூட எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்கள் குறிப்பாக நபிகள் நாயகம் சலுல்லாகு அலைவசலம் அவர்கள் போதித்த பாதுகாப்பு முறைகள் இலகுவான முறைகளை எல்லாம் விரிவான முறையிலே குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே விளக்கிய அகில இலங்கை இலங்கைய நிறைவேற்று குழு உறுப்பினரும் அகில இலங்கை ஜம்யத்துலமாவின் கல்விக்குழு செயலாளருமான ஷேக் ஹிசல் நோஃபர் கஃபூரி அவர்களுக்கு கலையகம் சார்பாகவும் நேர்களை உங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜெசாகும் இந்த அளவில் இன்றைய உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது தயாரிப்பில் உதவிய சகோதரர்கள் அதே போன்று ஒளிப்பதிவாளர் முகமது ரஃப்ஷான் சிவநேசன் ஆகியோருக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சசிதரனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்